நகைச்சுவை என்பது சொக்கு பொடி தான் சொல்றதுக்கு இந்த மூணு பேர், அது சுக்கு பொடி தான் சொல்றதுக்கு இந்த மூணு பேர். தலைப்பே பொடி வச்சு பேச போறோம் இன்னைக்கு. இந்த பச்சை துண்டு ஒட்டு மஞ்சள் உட்காந்துக்கிற அப்படி பாருங்க, பொய்யா பேசுவாருங்க, நம்பிடாதீங்க. அது பொம்பளைகளை நம்மளவா திட்டுவாரு, இறங்கணும்னு பொம்பளையா அந்த பையனை கட்டி பிடிச்சி ஐயோ என் தங்கமே நல்லா பேசுங்க அப்படிம்பாங்க. அது என்ன சொக்குப்படி ஓடுறான்னு தெரியலீங்க. சத்யாக்கா சும்மா கதற கதற, நாங்களும் எவ்வளோ நேரம் தாக்கா சிரிக்கிற மாதிரியே நடிக்கிறது. அவங்களும் எவ்வளோ நேரம் தான் சிரிக்கிற மாதிரியே பேசுறது. 70 வயசு தாத்தா எப்ப பார்த்தாலும் அவருடைய பொண்டாட்டிய என்ன செல்லாம் என்ன டார்லிங். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயங்கர கோவம். 70 வயசு கிழவனையே என் ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் சொன்னா, டே அப்பா அவ பேரை மறந்து 10 வருஷம் ஆச்சுடா, அதை சமாளிக்கிறதுக்காக தான் நான் தான் செல்லம் டாலின்னு கூப்பிட்டு இருக்கேன், அவன் அவன் கவலை அவன் அவனுக்கு தாண்டான்னு சொல்லிட்டு. கல்யாணம் கோப்பையில் சீதா கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ள அங்க குச்சுக்கிற பொண்ணு இங்க குச்சுக்கிறா, என்னடா என்ன சமூக இடைவெளியில தாலி கட்டுறது, நடுவர் அண்ணா சிங்காரவேலு தலைமையில் மாட்டு பொங்கல் தின சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது புதுயுகம் தொலைக்காட்சியில்.